வணக்கம் தலைவா நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையை பார்க்குறீங்கன்னா பக்கத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதற்கும் பக்கம் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் மிகவும் அவசியம் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தாலுகா ஆஃபீஸாக வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான அரசு பணியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தாலுகா ஆபீஸ் மூலிமா இவங்க இப்போ வேலைவாய்ப்பு எடுத்துட்டு இருக்காங்க ஸோ மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டத்தில் உள்ள வருவாய் மாவட்டங்களில் காலியாக உள்ள பதினான்கு கிராம உதவியாளர் பணியிடங்கள் இன சுழற்சி முறையில் நிரப்பப்பட உள்ளன ஸோ பொது போட்டி ஆறு பொது போட்டி மூணு பெண்கள் மூணு பெண் ரெண்டு முன்னாள் இராணுவத்தினர் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லிம் தவிர பொது முன்னாள் இராணுவத்தினர் ஆதி திராவிடர் பெண் ஆதி திராவிடர் அருந்ததின பொது இந்த மாதிரி கேட்டகரி எல்லாரும் இருக்கிறவங்க இந்த ஜாப்க்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ இவர்களுடைய பணியிடங்களுக்கு கல்வி தகுதி என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருத்தல் அவசியம் பேசிக்காக ஒரு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுன்றாங்க ஸோ இவங்களுடைய வயது வரம்புன்னு பார்த்துக்கிறப்ப இருபத்தி வயது இவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஆதிதாவிடர் பழங்குடியினர் அருந்ததினர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இவங்களுக்கே இந்த மாதிரி கேட்டங்கில் இருக்குங்க முப்பத்தி ஏழு வயதுகளுக்கு உட்பட்டும் மீதி கேட்டங்கில இருக்கிற முப்பத்தி வயதுக்கு வயதுக்குட்பட்டு இருக்கலாம்னு சொல்கிறாங்க விண்ணப்பதாரர்கள் தரங்கம்பாடி வட்டத்தினை சேர்த்தவராக இருத்தல் மிகவும் நல்லது ஸோ தரங்கம்பாடி வட்டத்திலே நிரந்தமாக வசித்துபவர்களும் விண்ணப்பிக்கலாம் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தங்களது சுயம் விவரம் கல்விச் சான்றிதழ்கள் குடும்ப அட்டை ஆதார் அட்டை சான்றி சான்று வருமான சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ்கள் வேலைவாய்ப்பு அலுவலர் பதிவுச் சான்று ஆகிய நகல்களுடன் சுயவிலாசமிட்ட இரவு பத்தஞ்சு ரூபா அஞ்சல் விலை ஒட்டி அந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அட்ரஸுக்கு விண்ணப்பத்தினை நேரிலோ அல்லது தபாலிலோ அனுப்பலான்னு சொல்கிறாங்க கடைசி தேதி முப்பத்தி ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்துக்கு முன்னதாக நீங்கள் அனுப்பணும் ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு நீங்கள் அனுப்ப வேண்டியதாக இருக்கும் ஸோ நேரிலே கொண்டு போய் கொடுக்கலன்னு கொடுக்கலான்றாங்க ஸோ தமிழ்நாடு கிராம உதவியாளர் பணியமைப்பு விதிகளின் படி தகுதியான விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு விண்ணப்பதாரர்களுக்கு நிரந்தர அரசு பணி வழங்கப்படும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடியில் வந்திருக்க வேலை வாய்ப்பு ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சீர்காழி மாவட்டத்திலையும் கொடுத்துருக்காங்க மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டத்தில் உள்ள வருவாய் கிராம கிராமங்களில் காலியாக உள்ள இருபத்தி ஒரு உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப பதினைந்து பன்னெண்டு அன்று ஆளுநர்கள் வெளியிட்ட விளம்பரத்துக்கு மாற்றாக பதினாறு கிராம உதவியாளர்கள் மட்டும் சுழற்சி முறையில் திருத்தி அமைக்கப்பட்ட இப்போ வந்து ஸோ கேட்டகரி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் பார்த்துக்கலாம் மேற்கண்ட பணியிடங்களுக்கு ஐந்தாம் வகுப்பு பயின்று இருந்தாலே போதும் இவர்களுக்கு தமிழில் படிக்க தெரிந்திருந்தால் மிகவும் அவசியம் சொல்றாங்க ஸோ வயது வரம்புன்னு பார்த்தப்ப இருபத்தி ஒரு வயது கம்ப்ளீட் ஆன அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஸோ ஒரு சிலருக்கு வேஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் பார்த்துக்க வேண்டியது அவசியம் ஸோ ஆதி திராவிட பழங்குடி ஆதி திராவிட அந்த கேட்டகரி இருக்கிறவங்களுக்கு முப்பத்தி ஏழு வயது வரும்போது அதை தாண்டி பிசி எம்பிசி ஓபிசி பிசி முஸ்லீம் அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு முப்பத்தி இரண்டு வயதுக்கு வேண்டும் ஸோ விண்ணப்பதாரர்கள் கம்பல்சரி சீர்காழி மாவட்டத்தை சார்ந்தவராக இருத்தல் மிகவும் அவசியம் சீர்காழி வட்டத்திலேயே நிரந்தரமாக வசித்திருந்தால் அவங்க உடனடியாக விண்ணப்பிக்கலாம் ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் தங்களது சுயவிவரம் விவரம் கல்வி சான்றிதழ்கள் குடும்ப அட்டை ஆதார் அட்டை ஜாதி சான்றிதழ் வருமானச் சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலத்தில் அந்த பதிவு பண்ணிங்க பார்த்தீங்களா அந்தக்குண்டான ரினியூவல் அப்ளிகேஷன்ஸு ஆகியவற்றின் நகல்களுடன் சுய விவலாசம் எழுதப்பட்ட இருபத்தஞ்சி ரூபா ஸ்டாம்பு ஒட்டப்பட்ட உரையுடன் ஓகேங்களா ஸோ இதை வந்து நேரிலோ இல்லை தபால் மூலமாகவோ முப்பத்தி ஒன்று பன்னெண்டுக்குள்ளாமல் நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சீர்காழி மாவட்ட வட்டாட்சியருக்கு நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் இல்லை நேரிலே கொண்டு போய் கொடுத்துட்டு வரலான்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கிராம உதவியாளர் பணியமைப்பு விதிகளின் படி தகுதியான விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியான விண்ணப்பதாரருக்கு நேர்காணலுக்கு அழைக்கப்படுவார்கள் என்று சொல்கிறாங்க ஸோ நண்பர்களே கிராம உதவியாளர்களுக்கு உண்டான பணியிடங்கள் எல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கு உடனடியாக அப்ளை பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் நாட்களே உள்ளது உங்களுடைய நண்பர்கள் யாரேனும் இருந்தாங்கன்னா அவர்களுக்கும் இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும் வீடியோ ஏதாச்சும் சந்தைகளில் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷார்ட் அவுட் பண்ணித்தரேன் வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி நண்பா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ